ஏய், என்ன வேணும்? ஏய், இதுல 1 லட்சம் இருக்கு. நீ ஜெயிச்சா கூட உனக்கு 50,000 தான் கிடைக்கும். இதை வாங்கிட்டு மரியாதையா ஊரை விட்டு ஓடிட்டு என்ன சொல்ற? கஷ்டப்படாம கிடைக்கிறது கடைசி வரைக்கும் நிலைக்காது. என்ன பஞ்சு டைலாக்கா? பழமொழி. பழமொழியை வச்சு ஒன்னும் வாங்க முடியாது. பணத்தை வச்சு எதை வேணாலும் வாங்கலாம். உன்னால என்ன வாங்க முடியாது? ஃபைனல்ல கலந்துக்கிட்டா உனக்கு அதுதான் லைஃப்ல லாஸ்ட் டேயா இருக்கும். ஃபைனலுக்கு ஒருவேளை உன்னை அப்ப கவனிச்சுக்கிறேன். ஏய் போடா. ஏண்டா எதுக்குடா இன்னாத்துக்கு கட்டை போட்டு குளிருக்காயின்னு எல்லாமே உள்ளே இருக்குல்ல? என்னன்னு தெரியுமா? கெட்டு இருக்க பதில் சொல்லாம இருக்க சொல்ற. எனக்கே மூஞ்சி எல்லாம் தொங்க போட்டுட்டு ஃபேமிலி உட்கார்ந்திருக்கு. மொத்த குடும்பம் கடை வாங்கின மாதிரி எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. என்ன தொங்கிருச்சு போயிருச்சா? ஏம்பா இப்படி அடிபட்டிருக்குன்னு நீ சொல்லவே இல்ல. அடக்கடவுளே சாரி நவீன், இப்படி அடிபடும் நினைக்கவே இல்ல. நானும் நினைக்கவே இல்ல. தம்பி மட்டும் ஆடி இருந்தா அவன் தான் இன்னைக்கு சாம்பியன். அதுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. நீங்க புலம்புறதுக்குன்னு ஒரு ஐட்டம் வந்து சிக்குது பாருங்க. கொதண்டம் சார். ஏன்பா? நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு யாரோ கையை உடைச்சிருக்காங்க. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம், நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம், நடந்திருக்க கூடாது. என்ன நீங்களே காட்டு கொடுத்துருங்க. ஐயா இல்லம்மா, அடிபட்டது கேட்ட குழப்பத்துல ஏதோ உளறிட்டேன். நீங்க கம்மனரு. டிக்கெட் ரெடியா இருக்கு, வண்டி ரெடியா இருக்கு, புறப்படுங்க. இந்தாங்க. அடுத்த வருஷம் நாங்க தான் ஜெயிப்போம் சார். போறதுன்னு முடிவாயிடுச்சு. இதுல சாபதம் வேற. என்னம்மா ஏமா? போக போக வாப்பா. நீ என்ன எதைய பார்த்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க? ஆமா இவனுங்க கரடியை பார்த்தாங்களாம். கரடியா? மறக்க முடியல அங்கிள். போக போக. ஏங்க அந்த பையன் தான் வரலையே, இவர் தான் ஜெயிச்சான் சொல்லிட்டு போக வேண்டியதானே, ஏன் வெயிட் பண்றீங்க? நோ நோ, ரூல்ஸ் படி 15 மினிட்ஸ் டைம் இருக்கு, அது வரையும் பாப்போம். அப்படியும் வரலனா இவர் தான் சாம்பியன் அறிவிச்சிரும். ஓஹோ. போர்ட் சேட்ஸ் ஃபைனல் மேட்ச்க்கான அறிவிப்பு. இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற நவீன் அவர்கள் எதிர்பாராத வகையில் கையில் அடிபட்டு வர முடியாத நிலை இருப்பதாக தகவல் வந்துள்ளது. இந்த போட்டியின் விதிமுறைகளின்படி எதிர்போட்டியாளர் வர இயலவில்லை என்றால் மேலும் 5 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பின்னர் ஆனந்த் அவர்கள் வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். ஒரிஜினல் கைடு சொதப்பி நம்மளை போட்டு கொடுத்துட்டான். இதனால தான் கேம் முடிஞ்ச பிறகு பணத்தை கொடுக்கலாம்னா நீ கேட்கல. என்னம்மா திவ்யா அம்பையர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்களே. ஒருவேளை ஆட ஆரம்பிச்சிருவானோ? லாஸ்ட் கண்டிஷன், நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கையில பெயின் ஏற்பட்டுச்சுன்னா எக்காரணம் கொண்டு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. சரி, முடியலன்னா நீங்க போட்டியிலிருந்து விளையாடலாம். ஓகே சார். இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. Shall I play?